தேவதை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலான்னா, தோல் நோய்கள். தோல் நோய்கள் வந்து இந்த சம்மர் டைமில் நிறைய பேர் வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து அதிகமான வியர்வை சுரக்கிறது, அந்த வியர்வையினால் வரக்கூடிய உப்பு படிமானம், இந்த கழுத்து பகுதி, இடுப்பு பகுதி, வயிற்றுப்பகுதி, தொடைப்பகுதி, இங்கெல்லாம் அதிகமாக வந்து உப்பு படிமானங்களாகிட்டு அந்த ஸ்வெட்டிங் சேர்ந்து ஒரு மாதிரி பிசுபிசுத்தன்மையை உண்டு பண்ணும். அதனால் வரக்கூடிய தொந்தரவுகள், தோல் நோய்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த தோல் நோய்கள் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அரிப்பு. எதனா ஒரு இடத்துல நமக்கு இச்சிங் மாதிரி இருக்கும். இச்சிங் மீன்ஸ் அரிப்பு, ஊறல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதாவது ஒரு இடத்துல முகத்தில் அப்படின்னா இடுப்பு பகுதியில், கைப்பகுதியில் ஏதாச்சும் ஒரு இடத்துல நமக்கு இந்த மாதிரி தொந்தரவு வரும்போது அதை சொரிய ஆரம்பிக்கிறாங்க. சொரியும் போது அது வந்து என்ன ஆகுது, ரெட்னஸ், சிவப்பு நிறமாக மாற ஆரம்பிக்குது. அதனை தொடர்ந்து தடிப்பாக மாறும். அப்படியே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜ் மாறிட்டு கடைசியில் கொப்புளமாக ஃபார்ம் ஆகிட்டு அதுக்குள்ளே வந்து வெசிக்கிள்னு சொல்லுவாங்க. வெசிக்கிள்னால் நீர் பகுந்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே நீர்கோத்து கட்டியாக இருக்கிறது. இந்த மாதிரி தோல் நோய்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அதில் வந்து தேமல் வரக்கூடியது, படர்தாமரை வரக்கூடியது, அதுக்கப்புறம் எக்ஸிமா, சோரியாசிஸ், இந்த மாதிரி நோய்கள்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜையும் வந்து கிராஸ் பண்ணும். எப்படி கிராஸ் பண்ணது அப்படின்னா, இந்த உப்பு படிமானங்கள், உப்பு வந்து அதிகமாக தேங்கிறதுனால வரக்கூடிய அந்த இந்த கிளைமேட்டில் வந்து அதை நம்ம எப்படி தடுத்துக்கலாம், ஏன் அதிகமாக வருது, இது நம்ம மருத்துவ முறை எப்படி எப்படி கணிக்கலாம், இது எதனால் வந்து அதிகப்படியான நமக்கு இந்த மாதிரி சீசனில் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முகத்தில் வரக்கூடியது, முகத்தில் வந்து அதிகமாகிறதுனால வரக்கூடியது பார்த்தோமா, சேபிஎஸ்எஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாண்டுங்கிறது வந்து வியர்வையை சுரப்பி உண்டு பண்ணக்கூடியது. அந்த வியர்வை சுரப்பி உண்டு பண்ணும்போது அதுக்குடைய ஆயில் செக்ரீஷன், ஒரு சிலர் ஃபேஸ்க்கு வந்து ட்ரை ஃபேஸாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஆயில் ஃபேஸாக இருக்கும், எண்ணெய் வடிஞ்ச மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு. இப்படி தொட்டு பார்த்து லைட்டாக அதை கையில் வச்சு தேய்ச்சி பார்த்தாங்களே தெரியும், ரொம்ப வளவளன்னு இருக்கும். இதெல்லாமே வந்து இந்த கிளைமேட்டில் வரக்கூடியது நார்மலான ஒரு இது தான். ஆனால் இது வந்து அளவுக்கு அதிகமாக மாறும்போது இது வந்து ஒரு நோய் நிலையை கொண்டு போய் விடுது. இதிலே வந்து அவங்க சொரிய ஆரம்பிக்கிறாங்க, அந்த இடத்துல வந்து அரிப்புன்றதுனால வந்து கை வச்சு நோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, வெளியே இருக்கக்கூடிய டஸ்ட்டு, அந்த தூசி, புகை, மாசு இதெல்லாம் போயிட்டு அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ்குள்ளே உட்காரும். ஹேர் ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸ்குள்ளே உட்காந்துட்டு அதில் வந்து அரிப்பையும் உண்டு பண்ணும். அந்த அரிப்பை உண்டு பண்ணும்போது கொப்புளமாக ஃபார்ம் ஆகுது. அந்த கொப்புளம் ஃபார்ம் ஆகிட்டு என்ன ஆகுது அப்படின்னா, மற்ற எல்லா இடத்துக்கும் பர ஆரம்பிக்கும். அதுலேருந்து ஒரு சின்ன வெசிக்கிள் தான், ஒரு வாட்டர் ட்ராப் ஆஃப் வெசிக்கிள் தான் சொல்லுவாங்க அது. அது மற்ற இடத்துல பரவ ஆரம்பிக்கும்போது இன்னும் அதிகமாக தான் அது மாறும். அந்த அதிகமாக மாறும்போது மற்ற நம்ம அக்குள் பகுதி சொல்லுவாங்க, தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி, முன்பகுதி, இங்கே இடத்துலாம் வந்து சதைப்பகுதி கிடையாது. அந்த சதைப்பகுதியை தவிர்த்து கொழுப்பு படிமானங்கள் சேரக்கூடிய பகுதியாக இருக்குது. அந்த கொழுப்பு படிமானங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து அதிகமான ஒரு வியர்வை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை. ஏன்னா உடம்புக்கு வந்து இந்த கிளைமேட்டில் வந்து தண்ணி நம்ம அதிகமாக எடுத்துகிட்டே இருக்கணும். தண்ணி எடுத்துக்காமல் இருக்கும்போது உடம்பு வந்து வறட்சியை நோக்கி போயிட்டு அதில் வந்து ஸ்கின் வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்சர்ப்ஷன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்கும்போது அதுக்கு தேவையான சுவாசம் அந்த ஸ்கின்னுக்கு வந்து போகணும். போக முடியாத பட்சத்தில் அது வந்து ரொம்ப டயர்டாகிட்டு சோர்வாயிடுது. அதனால தான் நமக்கும் வந்து இப்போ வெளியே பிரயாணம் பண்ணுறோம், பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், பைக்கில் போயிட்டுருக்கணும் அப்படின்னா ரொம்ப டயர்டாயிரும். ஏன்னா உடம்புல இருக்கிற வாட்டர் பேலன்ஸுங்க லெவலில் கண்ட்ரோலாக இருக்கணும். அப்படி கண்ட்ரோலை இல்லாத போது நமக்கு உடம்புக்கு சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் அப்படின்னு நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்து இருக்கணும். அப்படி கம்மியாகும் போது தான் இந்த மாதிரி டயர்ட்னஸ், சோர்வு இது மாதிரிலாம் வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம இந்த வெயில் காலத்தில் வந்து இந்த ஸ்கின் டிசீஸ் வந்து வராமல் தடுக்கிறதுக்காகவும், இப்போது காலையில் ஒரு நேரம் குளிக்கிறோம், அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு நேரம் குளிக்கணும். ஏன்னா அந்த உப்பு படிமானங்கள் வந்து காலர் பகுதி, கழுத்து பகுதியில், அதுக்கப்புறம் நம்ம கைப்பகுதியில் பார்த்திங்களா, எங்கெங்கே மடிப்பு சம்மந்தமான இருக்கும் அந்த எல்லா இடத்துலையுமே வர ஆரம்பிக்கும். அந்த உப்பு படிமானங்கள் தேய்மானம் ஆகி நம்ம உடம்புல வந்து சொரிங்கிற தன்மையை உண்டு பண்ணும். அப்போ வந்து அந்த வைரஸ் கிருமி, அதுக்கப்புறம் அதனுடைய பேக்டீரியல், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக ரெண்டு நேரம் குளிக்கணும். நம்ம குடிக்கிற தண்ணியிலையும் வந்து நல்ல தெளிவான ஒரு தண்ணீராக அடிக்கடி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த சம்மர் சீசனில். இந்த கோடை காலத்தில் இன்னும் நம்ம கோடை காலம் வந்து அதிகமாகக்கூடிய தன்மை இருக்குது. அந்த கோடை காலத்தில் வந்து அந்த அதிகமாகும் போது நம்ம தண்ணி சத்துக்களை வந்து இன்னும் அதிகமாக எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு நல்லதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ரொம்ப சூடான பொருட்களும், அதுக்கப்புறம் ரொம்ப மசாலா சேர்ந்த பொருட்களும் எடுத்துக்கும் போது அந்த ஸ்கின் டிசீஸு, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இன்னுமே அதிகமாகும். ஏன் அப்படின்னா அந்த வந்து உடம்பு வந்து சூட்டை அதிகப்படுத்துது. அந்த உடம்பு சூட்டை அதிகப்படும் போது
அந்த செல்களுக்கு போகக்கூடிய சத்துக்கள் வந்து இன்னும் தான் அதிகமாகும். அந்த மேலே படிமானங்கள், உப்பு படிமானங்கிறது, சின்ன சின்ன கொப்புளங்கள் வருது, இதெல்லாமே அதிகமாகும். அந்த டைமில் வந்து நம்ம உணவு வகைகளை வந்து தவிர்த்து, அதிகமான காரமான இருக்கிற உணவு வகைகள், அதுக்கப்புறம் எண்ணெய் பொருள் சேர்ந்த உணவு வகைகள் தவிர்த்துட்டு பழ வகைகள், கீரை வகைகள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம். பழ வகைகள்னால் இது இது மாதிரினா, நம்ம இந்த சீசனில் என்னென்ன கிடைக்கும், நமக்கு தர்பூசணி கிடைக்கும். கண்டிப்பாக தர்பூசணி வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம், கட் பண்ணிவிட்டு. நிறைய பேர் அந்த இருக்கிற விதையை வந்து தூக்கி போட்டு அல்லது கடிக்கும் போது துப்பிடுவாங்க, அதை நம்ம அப்படி சாப்பிடக்கூடாது. விதையோடு சாப்பிடும் போது தான் அது வந்து உடம்புக்கு நன்மை உண்டு பண்ணக்கூடியது. அந்த சீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சத்துக்களும் சீட்டில் தான் இருக்கும். அந்த விதை இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் இருக்கும். நம்ம என்ன, நம்ம வெள்ளரி பிஞ்சுமே விதையை யாரும் தூக்கி போட்டு சாப்பிட்றதில்ல, அதனால் வெள்ளரி பிஞ்சுமே விதையோடு சேர்த்து சாப்பிடும்போது, இந்த தர்பூசணி பழத்தையும் நம்ம விதையோடு சேர்த்து சாப்பிட்டா இன்னும் நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது, சத்துக்கள் நிறையா நிறைஞ்சிருக்கு. அதனால் இதை நம்ம வெளி துப்பாமல் அப்படியே கடித்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பழ வகைகளில் வந்து வாழைப்பழம் நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்கலாம். ஏன்னா அதில் பொட்டாசியம் அப்படிங்கிற ஒரு தன்மை நிறைய இருக்கிறதுனால உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய சத்துக்கள் அதில் இருக்குது. அது நம்ம அடிக்கடி அதிகமாக நம்ம வெளியே போயிட்டுருக்கும்போது நம்ம பேக்கில் பழம் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வந்து இப்போ இந்த டைமில் ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்லாம், லெமன் ஜூஸ் சாப்பிட்லாம். இந்த ஆரஞ்சு லெமன் வந்து சிட்ரிக் ஆசிட், சிட்ரிக் அமிலம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. இந்த அதிகமாக இருக்கும்போது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப பித்தம் அதிகமாகும் போதும் அல்லது வாதம் அதிகமாகும் போதும் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, மெயின்டைன் பண்ணக்கூடியது, சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை வந்து ஆரஞ்சுக்கு உண்டு, எலுமிச்சம் பழத்துக்கு உண்டு. இந்த எலுமிச்சம் பழம் ஜூஸ் குடிக்கிறது, ஆரஞ்சு பழம் ஜூஸ் குடிக்கிறது, இதையெல்லாமே வந்து நம்ம உடம்புல இருக்கிற கிளைமேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சமநிலைப்படுத்திட்டு திரும்ப புதுப்பிக்கக்கூடிய தன்மையாக நமக்கு மாறுது. அதனால் இந்த தோல் நோய்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சிட்ரிக் அமிலத்தில் உண்டு. இப்போ நெல்லிக்காய் இந்த டைமில் கிடைக்கும் நமக்கு, நெல்லிக்காய் சாப்பிட்றது, எலுமிச்சம்பழம் ஜூஸாக எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் கரும்பு ஜூஸ் இந்த டைமில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இந்த கரும்பு ஜூஸில் வந்து நம்ம அதில் எலுமிச்சம்பழம், இஞ்சி இதெல்லாமே சேர்த்து கொடுப்பாங்க. இந்த ஜூஸ் வந்து அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த தோல் நோய்கள்லையுமே வந்து படர் தாமரை சொல்கிறோம், அதுக்கப்புறம் தேமல் சொல்கிறோம், கரப்பான், சோரியாசிஸ் இந்த மாதிரிலாம் நிறையவே இருக்கும். இதில் அதிகமாக வரக்கூடியது தோல் நோய்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா அலர்ஜினால் வரக்கூடிய தோல் நோய்களாக தான் இருக்கும். அலர்ஜி மீன்ஸ் வெளியே இருக்கிற டஸ்ட்டு, அதுக்கப்புறம் நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காத பொருட்கள், இதையெல்லாம் நம்ம உள்ளே என்டர் ஆகும்போது உடம்பில் வந்து அந்த தீய கிருமிகள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து உடம்பில் எப்படி வெளிப்படுத்தும் அப்படின்னா ரெட்னஸ்ஸு, அதுக்கப்புறம் ஸ்வெல்லிங்கு, அந்த வீக்கம், சிவப்பாக இருக்கிறது, தடிப்பு, இதே மாதிரி தான் அது வெளிப்படுத்தும் அதனுடைய தன்மை. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம உணவு வகைகளையும் சரி, மற்றபடி காரம் சம்மந்தமான பொருட்களை இதையெல்லாமே வந்து சமநிலைப்படுத்துறதுக்காக நம்ம பழ வகைகள், கீரை வகைகள் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும். இந்த டைமில் கிடைக்கக்கூடிய கீரை வகைகளான இந்த சிறுகீரை, அருகீரை இந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் தோட்டத்தில் அல்லது நம்ம வெளியே மார்க்கெட்டுக்கே கூட, காய்கறி மார்க்கெட்டுக்கே போகும்போது கூட நம்ம சின்ன சின்ன கீரை வகைகள் எது எது கிடைக்குதோ அந்த மாதிரி கீரை வகைகள் வாரத்தில் அல்லது டெய்லியும் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய தோல் நோய்களில் வந்து படர் தாமரை சொல்கிறோம். இந்த படர் தாமரை வந்து அதிகமாகவே இப்போ அதிகமாகும். அந்த தோலில் இருக்கும் பார்த்திங்களா, தோலில் வந்துட்டு அதனுடைய சர்க்குலர் ஷேப் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பரவிட்டே இருக்கும். இப்போ கழுத்து பகுதி வருது அப்படின்னா அதனை தொடர்ந்து முதுகு பகுதிக்கு, அப்படி இல்லைனா பின்னாடி இடுப்பு பகுதிக்கு, அதுக்கப்புறம் வயிற்று பகுதிக்கு, இந்த மாதிரி இடத்துலையுமே பரவிட்டே இருக்கும். இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஒருத்தர் வந்து அந்த ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஒருத்தர் இருக்குது, அப்படின்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது, ஸ்கூல் காலேஜஸ் இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு டவலு அல்லது கர்ச்சீஃபு ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபங்கல் அவங்க வந்து அந்த டவலில், அவங்க யூஸ் பண்ணுற சோப்பில், அவங்க யூஸ் பண்ணுற துணிமணிகளை இதெல்லாமே ஒட்டியிருக்கும். அது அவங்க திரும்ப யூஸ் பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க, மாற்றிக்கிறாங்க, ட்ரெஸ்ஸஸ் மாற்றிக்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் அதிகம் அவங்க உடம்புல சேர்ந்துட்டு எப்போ அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி கம்மியாகுதோ, எப்போ அவங்களுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிட்டு அந்த சாதகமான சூழ்நிலை இருக்கோ அப்போ வந்து அந்த ஃபங்கல் வந்து ஈஸியாக அவங்க உடம்புல வந்து அட்டாக் ஆகிடுது. அப்போ அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தர் பரவக்கூடியது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த உப்பு படிமானங்கள் சேராத அளவுக்கு துணியிலும் சரி, கர்ச்சீஃபு, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஷூ, சாக்ஸு, இந்த மாதிரி வாட்சி பகுதி, வாட்சி கட்டுற பார்த்திங்கன்னா அந்த பகுதி எல்லாத்துமே அந்த ஸ்வெட்டிங் அதிகமாகும். அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பரவாமல் இருக்கிறதுக்காக தான் காலையிலையும் நைட்டும் நம்ம குளிக்கணும். அந்த குளிச்சுட்டு நம்ம ஓரளவுக்கு ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னா அந்த தொந்தரவுலேருந்து ஈஸியாக விடுபடலாம்.
இந்த உணவு வகைகளில் வந்து நம்ம எந்த மாதிரிலாம் மாற்றிக்கலாம் அப்படின்னா, அதிகமாக சொன்ன மாதிரி இந்த காரத்தன்மை ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அதுக்கப்புறம் ஆயில் தன்மை இந்த மாதிரி பொருட்கள்லாம் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் நம்ம அறவே இந்த காலகட்டத்தில் வந்து நீக்கிடணும். இந்த டைமில் இனி வரும் சீசனில் வந்து நமக்கு நாவல் பழங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும், அதையும் வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது உடம்பு வந்து புதுப்பிக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. இதை நம்ம அடிக்கடி ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், அதனால நமக்கு உடம்புக்கு தொந்தரவு எதுவும் வருமா அப்படின்லாம் இல்லை. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு இந்த நம்ம நூல்களில் பிரிச்சிருப்பாங்கள்ல, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அந்த நிலங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் இந்த ஐந்தினைகள் ஆறு பொழுதுகள்லாம் பிரிக்கிறாங்கள்ல, முன்பணிக்காலம், பின்பணிக்காலம். இப்போ நம்ம இருக்கிறதுல வந்து பின்பணி காலத்தில் இருக்கோம், இனி நம்ம கோடை காலத்துக்கு உள்ளே என்ட்ராக போகிறோம். அந்த என்ட்ராக போகும்போது தான் இன்னும் அநேக விதமான ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, இந்த வேனல் கட்டியெல்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த வேனல் கட்டி வந்து அம்மை குப்பளம் மாதிரியும் இருக்கும், நமக்கு சின்ன சின்ன குப்பளமாக இருந்து அதில் இச்சிங்க இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும். அது நம்ம எதுவுமே ஒரு அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கா இந்த ப்ராப்ளமாக இருக்கான்ட்டு. இது நம்ம கணிக்கிறதுக்காக தான் அந்தந்த சீசனுக்கு என்னென்ன பழ வகைகள் கிடைக்குதோ, என்னென்ன கீரை வகைகள் கிடைக்குதோ, என்னென்ன உணவு வகைகள் கிடைக்குதோ, அதை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டே இருக்கும்போது அந்த கிளைமேட்டு தகுந்த மாதிரி நம்ம உடம்பை அதுவாகவே தகவமைச்சிக்கிற தன்மையை வந்து நம்ம பிரெயினுக்கும் உண்டு, நம்ம செல்ஸுக்கும் உண்டு, நம்ம தோள்களுக்கும் உண்டு. இந்த மாதிரி நம்ம உணவு வகைகளை தவிர்த்து நம்ம யூஸ் பண்ணுற துணியும் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் மெட்டீரியல் வந்து சாஃப்ட்னஸாக இருக்கணும், அதுக்கப்புறம் பஞ்சித்தன்மை போகிற அந்த பனியன் கிளாத் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். வேர்வை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதை ஈஸியாக காய வைக்கக்கூடிய தன்மையாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு, மெட்டீரியல் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். இப்போது ஒரு சிலருக்கு வந்து சாக்ஸ் போடுவாங்க, அந்த சாக்ஸ் போடுறதுனாலுமே அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாகிட்டு எரிச்சலே உண்டு பண்ணும். அந்த விரல் இடுக்கு, அதுக்கப்புறம் நகத்தில் இந்த வேர்வையினால் வரக்கூடிய தொந்தரவுகள்னாலுமே அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து படர்தாமரை, அதுக்கப்புறம் இந்த தேமல் இதெல்லாம் வந்து அதிகமாகக்கூடிய தன்மை உண்டு. இந்த இதில் வந்து சோப்பு நம்ம யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஒரு முக்கியமான கவனிக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்குது. இந்த சோப்பு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஆயிலி சோப்பாக வேண்டாம், ரொம்ப ட்ரையாக இருக்கிற இதுவுமே வேண்டாம். இந்த டிஎஃப்எம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இந்த அந்த ஃபேட்டு ரொம்ப வளவளப்பு தன்மை இருக்கிற மாதிரி நம்ம சாப்பிட்டு அந்த சோப்பு வந்து மேலே ஸ்கின்னுக்கு இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குளிக்கிற தன்மை வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி அல்லது கூலிங்காக இருக்கிற மாதிரி நம்ம டெய்லியும் காலையிலையும் நைட்டு வந்து குளிச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டவல் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, தலைக்கு ரெண்டு நேரம் குளிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தலையிலுமே நிறைய பேர் ஹெல்மெட் மாட்டுறாங்க, அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிறோடைய டஸ்ட்டு, இப்போ இருக்கிற இந்த புகை, இந்த சின்ன சின்ன துகள்கள்லாம் வந்து ஹேரில் வந்து உட்காந்துட்டு அதனால் இச்சிங் உண்டு பண்ணும், சொரிய ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து அட்டோபிக் டெர்மடைட்டிஸ்னாலும் சொல்லுவாங்க, இந்த ஹெல்மெட் மாட்டுறதுனால அந்த ஹெல்மெட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனும் நம்ம தலையில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் உப்பும் சேர்ந்து அதிகமாகவே அவங்களுக்கு வந்து ஊரில் அதிகப்படும், இந்த காதுக்கு பின்னாடி இந்த இடத்துலலாம் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும். நம்ம அதை வந்து கவனித்து ஒவ்வொரு நாளும் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒருத்தர் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம மேலே கேப் மாதிரி ஏதாச்சும் ஒரு காட்டன் கிளாத்து, கர்ச்சீஃபு அப்படின்னா, இப்போ இருக்கிற பனியன் கிளாத்துக்கு தகுந்த மாதிரி ஹெட் கேப்னே தனியாக வருது, ஹெல்மெட் கேப்னே தனியாக வருது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், ரெகுலராக அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தேமல், அதுக்கப்புறம் அந்த படர்தாமரை, இதை பரவாமல் தடுக்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல், திங்ஸு, கிளாத்ஸு, துணி வகைகள், இது எல்லாத்தையுமே ரெகுலராக நம்ம வாஷ் பண்ணிகிட்டே யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த நம்ம மடிப்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல அதை வந்து அதிகமாக வந்து இந்த ஃபங்கல் வைரஸு இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக பரவக்கூடிய தன்மை, உடம்புல ஈஸியாக ஒட்டக்கூடிய தன்மையும் வந்துக்கு உண்டு. ஏன்னா அது உடம்புல ஒட்டி வாழக்கூடிய தன்மை தான் ஒட்டுண்டி சம்மந்தமான நோய்கள்லாம் வர ஆரம்பிக்குது. நம்ம யூஸ் பண்ணுற பெட்டு இருக்குது பார்த்திங்களா, பெட்டு, டவலு, கிளாத்து, பெட்ஷீட்டு, இங்கேயுமே அதிகமாக அந்த இன்ஃபெக்ஷன் போய் ஒட்டும். அது வந்து வீட்டில் வேறு யாருனா புழங்குறாங்க, நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வேறு எடுத்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக பரவக்கூடிய தன்மை இருக்குது. நம்ம ரெகுலராக வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த காலகட்டத்தில் வந்து இதை தொடர்ந்து கரப்பான் அப்படி, அதுக்கப்புறம் சோரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு நோயும் அவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் உண்டு பண்ணும். இந்த கரப்பான் சோரியாசிஸ்லையுமே ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த கிளைமேட்டில் வந்து அந்த புண்ணு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெட்னஸ் ஆகிட்டு ஸ்வெல்லிங் ஆகிட்டு அதுலேருந்து சில மாதிரி வர ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு இடத்துல சொறிகிறாங்க, இப்படி கிள்றாங்க அப்படின்னா மற்ற எல்லா இடத்துலையுமே பரவ ஆரம்பிக்கும். இதுவுமே ப்ராப்ளத்தை தான் அதிகப்படுத்தும். நார்மலாக இருக்கிற கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி
நம்ம உணவு வகைகளையும் சரி உடை வகைகளையும் சரி நம்ம மாற்றிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசனு அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரைகள் மேல் பூச்சிக்காக யூஸ் பண்ணக்கூடிய களிம்பு வகைகள் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரெகுலராக சரி பண்ணிக்கலாம். இதில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய தோல் நோய்கள் மருத்துவ வகைகளை நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய நம்ம ஆயில் பாத் எடுக்கிறது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த ஆயில் பாத் பண்ணுறது வெப்பத்தை வந்து தன்னிலைப்படுத்திக்கலாம். ரொம்ப ஹீட் அதிகமாகாமல் கண் எரிச்சல் இல்லாமல் கூலிங் பண்ணுறதுக்காக இந்த ஆயில் பாத்து ரெகுலராக இல்லாத வாரத்தில் 2 நாள் மாதத்தில் 3 நாள் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பல வீடியோக்குள்ளே சொல்லியிருப்போம் ஆயில் பாத் எப்படி எடுக்கணும், எந்த டைமில் எடுக்கணும், அதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம், அந்த சோப்பு வகைகள் எது யூஸ் பண்ணலாம், சாப்பாடு வகைகள், அதுக்கப்புறம் நம்ம மாமிசம் இது மாதிரி சாப்பிட்லாமா சாப்பிட்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருப்போம். அது மாதிரி நம்ம ஆயில் பாத் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வெயில் காலத்தில். அதுக்கப்புறம் நுங்கு வகைகள் இதெல்லாம் சாப்பிட்லாம். இளநீர் நம்ம அடிக்கடி குடிச்சிட்டே இருக்கலாம், 3 வேளையுமே கூட இளநீர் குடிக்கலாம், மோர் குடிக்கலாம். நம்ம இந்த வெயில் காலத்தில் உப்பு அதிகமாக சேராமல் மிதமான அளவில் உப்பு சேர்ந்த அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்ந்த இஞ்சி இதெல்லாம் போட்டு கட் பண்ணி போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டோமா உடம்பை வந்து கூலிங்காகவே ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் இந்த மாதிரி தொந்தரவுலாம் வரும் வர ஆரம்பிக்கும். இந்த வெயில் காலத்தில் இன்னும் ஒரு சிலருக்கு என்ன பண்ணோம்னா யூடிஐன்னு வர ஆரம்பிக்கும், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சலாக இருக்கிறது, இல்லைனா ரொம்ப மஞ்சளாக போகிறது, அதுக்கப்புறம் அடிவயிறு வலியாகிறது, இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்கும். இதுக்காக தான் அவங்க என்ன பண்ணணும்னா நம்ம அடிக்கடி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கிறது, ரெகுலராக நம்ம வாட்டர் பாட்டிலை எப்போவுமே நம்ம பேக்கில் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டே இருக்கலாம். இல்லை லெமன் கண்டிப்பாக சாப்பிட்றது இந்த மாதிரி சொல்லியிருப்பான். நம்ம ஏதாச்சும் ஒன்று உணவு வகைகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், தண்ணி நம்ம டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கணும், உடம்பை வந்து நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கணும். ஏன்னா காலையில் ஒரு சிலர் தண்ணி குடித்தாங்கன்னா அதுக்கப்புறம் அதை விட்டாங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் தான் குடிக்க ஆரம்பிப்பாங்க, அப்படி நம்ம அது யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம நாக்கு எப்போ வறண்டு தன்மை போகுதோ அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்வெட் ஆகுதோ அந்த டைமில் வந்து நம்ம வாட்டர் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம கடைக்கு போயிட்டு ஜூஸ் வகைகள் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம், கீரை வகைகள் உணவு வகைகள் அடிக்கடி எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ட்ரை ஃப்ரூட்ஸுமே நம்ம அதிகமாக ட்ரை மீன்ஸ் இந்த டீ காஃபி சாப்பிடுவோம் பார்த்திங்களா, ரொம்ப சூடாக ஹாட்டாக சாப்பிடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும் இந்த டைமில். அதுக்கப்புறம் நுங்கு சாப்பிட்லாம். ஒரு சிலருக்கு வேநீர் கட்டியிலும் இதெல்லாம் இருக்கும், அப்போ என்ன பண்ணலாம், நம்ம நுங்கு மேலே சின்னதாக வளவளன்னு இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்து அந்த வேநீர் கட்டி மேலே தேய்க்கலாம். ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்குமே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இது வராமல் இருக்கிறதுக்காகவும் எலுமிச்சம்பழத்தை லைட்டாக புளிஞ்சு விட்டுட்டு அது கூட லைட்டாக மஞ்சள் அதுக்கப்புறம் குப்பை மீன் இலை மூணுத்தையுமே நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு கரப்பான் அதுக்கப்புறம் சோரியாசிஸ் படர்தா மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ரெகுலராக நம்ம வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் 4 நாள் இது குளிச்சுட்டே வந்தோமா அந்த அப்ளை பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணணும் மேலே மேற்பகுதி இதெல்லாமே பண்ணி குளிச்சுட்டே வரோம் அப்படின்னா அந்த தோல் நோய்கள் வைரல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக விடுபடலாம். அந்த நுங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலசாக இருக்கிற நுங்குமே மேலே தோலுக்கு எங்கெங்கே அந்த படர்ந்து இருக்கோ அந்த பகுதியிலலாம் அதை தேய்ச்சி அரை மணி நேரம்னாச்சும் நம்ம கொஞ்சம் வெயில் இருக்கணும், ஏன்னா அந்த கொஞ்சம் அப்சர்ப்ஷன் ஆகும், ஈர்ப்புத்தன்மை வேணும். அது மாதிரி இருந்து வெயிட் பண்ணி குளிச்சுட்டு காலையில் நேரம் காலையில் சாயந்தரம் இந்த மாதிரி குளிச்சுட்டு வராங்க அப்படின்னா அதுலேயும் ஈஸியாக விடுபடலாம். நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த தக்காளி பழம் அது நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம தோல் பகுதியில் அரிப்பு உண்டு பண்ணக்கூடிய பகுதியில் மேலே தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தனாலுமே நம்ம ரெகுலராக இன்ஃபெக்ஷன் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணியில் அதுக்கப்புறம் குடிக்கக்கூடிய தண்ணியிலுமே என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். அப்படின்னா இந்த சீசனில் வந்து நாட்டு மருந்து கடைகள் இதெல்லாம் கிடைக்கும், வெட்டி வேறுனாலாம் கிடைக்கும். இந்த வெட்டி வேறு தண்ணி ஒரு 4-5 பீஸ் துண்டு வந்து நம்ம பானையில் அப்படின்னா பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு அப்படின்னா அந்த குடிக்கிற தண்ணி வந்து உடம்புக்கு இதமாகவும் இருக்கும், வெப்பத்தை வந்து தன்மை சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை வந்து வெட்டி வேறு உண்டு, அதனால் வெட்டி வேறு தண்ணி நம்ம குடிக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம் வந்து உடல் உறுப்புகளையும் அதிகமாக வெப்பத்தன்மையை வெளிப்படுத்தாத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து ஜீரகத்துக்கு உண்டு. நம்ம குடிக்கிற தண்ணியிலுமே ஒரு பானையில் இல்லைனா பாத்திரத்தில் வந்து 1 ஸ்பூன் கைப்பிடி அளவுக்கு நம்ம ஜீரகத்தை போட்டு வச்சு அந்த தண்ணி குடிச்சிட்டே வந்தோமா ஓரளவுக்கு உடம்பு ஹீட்டு தணிக்கக்கூடிய தன்மை உண்டு, கண்ணுக்கு எரிச்சலும் வராது. இந்த மாதிரி நம்ம உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வெப்பநிலை வந்து அதிகமாக உயராதபடிக்கு பித்த நிலையும் அதிகமாக உயராதபடிக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோமா இந்த தோல் நோய்கள்லேருந்து ஈஸியாக விடுபடலாம். நம்ம இந்த வெயில் காலத்துலேருந்து நமக்கு வந்து இந்த எரிச்சல் பாதை எரிச்சல் அதுக்கப்புறம் படர்தா மாதிரி இதுலேருந்து ஈஸியாக விடுபடலாம். இந்த மாதிரி ரெகுலராக ஒவ்வொன்றும் நம்ம பண்ணிகிட்டு வரும்போது
இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடியது ஒவ்வொரு நோயிலிருந்து இதில் விடுபட்டு நம்மை நாமே பாதுகாத்துக்கலாம். தேவதை டிவி நேயர்களுக்கு நன்றி.